தற்போது அண்மைச் செய்தியில் இணைகிறோம். திருப்பூரில் வடமாநில இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகராட்சி மேயர் தினேஷ்குமாரின் காரை முற்றுகையிட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் போராடி வருகின்றனர். திருப்பூரில் தமிழக இளைஞர்களை வடமாநில இளைஞர்கள் சரமாரியாக தாக்கி விவகாரத்தில் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தற்போது மேயரின் காரை முற்றுகையிட்டு போராடி வருகின்றனர். வேலம்பாளையம் வழியாக நிகழ்ச்சி ஒன்றிற்கு காரில் சென்றபோது மேயரை முற்றுகையிட்டு இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூரில் தமிழக இளைஞர்களை வடமாநில இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய விவகாரத்தில் திருப்பூரில் மேயரின் காரை முற்றுகையிட்டு தமிழக இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வடமாநில இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திருப்பூரிலிருந்து விஜயகன். வணக்கம் விஜயகன். தமிழர்கள் மீது தாக்குதல் குறித்து தற்போது தமிழக இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க, இது பற்றி தற்போதைய தகவல் என்ன விரிவாக பதிவு செய்யலாம்? வணக்கம் சூர்யா. திருப்பூர் மாநகரத்துக்கு உட்பட்ட அந்த திலகர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பணி நிறுவனத்தில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வந்து அங்கே அதிகமாக பணியாற்றிட்டு வராங்க. அவங்க வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கே வந்து தமிழக தொழிலாளர்களுக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் ஒரு பேக்கரியில் வந்து ஏற்பட்ட ஒரு தகராறின் காரணமாக வந்து வடமாநில தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த நம்ம தமிழக தொழிலாளரை தாக்குற காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் நேற்று திருப்பூர் முழுவதும் வைரலாக பரவிச்சு. அதனை தொடர்ந்து இந்த அந்த தமிழக இளைஞர்கள் வந்து வாட்ஸ்அப் குழு மூலம் வந்து இதுக்கு நாம் வந்து உடனடியாக தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு காலையில் அந்த பணி நிறுவனம் முன்பு திலகர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பணி நிறுவனம் முன்பு தமிழக இளைஞர்கள் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈடுபட்டாங்க காலையில். அந்த தகவல் அறிஞ்சதும் 15 வேளம்பாளையம் போலீஸார் வந்து சம்பவ இடத்திற்கு போய் இங்கெல்லாம் வந்து பொதுமக்கள் கூடக்கூடாது, இங்கே வந்து ஆர்ப்பாட்டங்கள்லாம் இது நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னனால இருந்தாலும் அங்கே வந்து இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக அந்த பகுதியில் வந்து வடமாநில இளைஞர்களுடைய அத்திமீறலை கண்டித்து அங்கே வந்து அவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. காவல்துறையினர் வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இரண்டாவது கட்டமாக வந்து திருப்பூர் அவினாசி சாலையில் உள்ள அந்த அனுப்பரப்பாளையம் பகுதியில், அதாவது குறிப்பாக வந்து அனுப்பரப்பாளையத்தில் இருந்து 15 வேளம்பாளையம் செல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து திடீர்னு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முற்பட்டாங்க. அப்போ வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கு சென்ற திருப்பூர் மாநகர மேயர் தினேஷ்குமாரை வந்து தமிழக இளைஞர்கள் வந்து அவரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இது இந்த வடமாநில இளைஞர்களுடைய இந்த அத்துமீறலை வந்து உடனடியாக விசாரிக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க. இதனால வந்து அந்த அந்த இடத்துல சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மாநகர துணை காவல் ஆணையர் அபிஷேக் அவங்களும் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக இளைஞர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக இளைஞர்கள் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் அவங்க இங்கே திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று இந்த வடமாநில தொழிலாளர்களுடைய இந்த அத்துமீறலுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தங்களது புகார் மனுவை கொடுத்திருக்காங்க சூர்யா. அண்மை தங்களுக்கு நன்றி விஜயன்.